அரசியல் கூட்டணி ஒன்று எதிர்காலத்தில் மலரவுள்ளது எனவும் அதன் மூலம் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு கோரிக்கை விடுத்தால் அதனை ஏற்பதற்கு தயார் எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் தான் தற்போது நடத்தப்பட வேண்டும், வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் செய்தாக வேண்டும், ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை நடத்தலாம் என்றும், ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்குமாறு எனக்கு இன்னும் கோரிக்கை விடுவிக்கப்படவில்லை, எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த கூட்டணி கோரிக்கை விடுத்தால் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.